हेलो फ्रेंड्स वेलकम टू हवालास किचन फ्रेंड्स टुडे என்ன ஸ்பெஷல் பண்ணப் போறோம் அப்படினு சொல்லணும்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்கலாம் फ्रेंड्स நம்ம வீட்ல உள்ள விசேஷ காலங்களிலும் சரி பண்டிகை காலங்களிலும் சரி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டான ஒரு இதுதான் ஜவ்வரிசி பாயாசம் பால் பாயாசம் சேமியா பாயாசம் फ्रेंड्स இந்த மூணு வகையான பாயாசத்துல இப்ப நம்ம பார்க்க போறது ஜவ்வரிசி பாயாசம் फ्रेंड्स அது எப்படி பண்ணலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம் फ्रेंड्स இந்த ஜவ்வரிசி பாயாசம் பண்றதுக்கு நான் வந்து இந்த மாதிரி நைலன் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன் ஜவ்வரிசில நிறைய வகை இருக்கு பெரிய ஜவ்வரிசிலாம் இருக்கும் இந்த சைஸை விட பெரிய சைஸ் ஜவ்வரிசிலாம் இருக்கு சோ நான் அதல பண்ணல நான் வந்து இப்ப நைலன் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன் 100 கிராம் எடுத்துர்க்கேன் இந்த ஜவ்வரிசி வந்து இதான் நைலன் ஜவ்வரிசி வரலட்சுமி நைலான் ஜவ்வரிசின் போட்டுருக்கு சோ இந்த ஜவ்வரிசி வந்து இந்த பாயாசத்துக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப நான் இதல தான் பண்ணப் போறேன் இப்போ இந்த 100 ஜவ்வரிசி கி நான் வந்து ஒரு பெரிய தேங்காய் ஒன்னு எடுத்து தலப்பால் எடுத்து அதாவது கெட்டியான பால் எடுத்து தனியா வச்சிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் பால் இரண்டாவது பால் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் தேவைதான் இப்போ ரெண்டையுமே தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன் 1 கப் sugar எடுத்துர்க்கேன் பாதாம் வந்து ஒரு 10 12 பாதாம் எடுத்து வெந்நீர்ல அதாவது தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அத போட்டு தோலை மட்டும் உரிச்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் फ्रेंड्स इप्पन द जवर्सिया ना कुकर ला बेख बच्चे अटक पर है तो इधर ला ना कुंजमान तानी सेते इधर वंदे आलसी अटक करा अदर काली भी अटक करा द मारिया आलसी अटक कंगर टू टाइम्स इप्पन तानी सेते ना वंदे रेंड विसिल बेख बच्चे अटक पर है पस टाव आन मनी ना कुकर बच्चा ची फ्रेंड्स नमर रेंड विसिल बेख बच्चे अटक कला फ्रेंड्स இப்போ இது ரெண்டு விசில் வந்திருச்சு இது ஓபன் பண்ணி பார்த்தறலாம் பாருங்க நல்ல சூப்பரா வெந்திருச்சு இப்போ இத வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் फ्रेंड्स இப்போ இதல நம்ம இரண்டாவது பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இரண்டாவது தலப்ப இரண்டாவது தண்ணி பால் அதை இதல சேர்த்துக்கலாம் ரெண்டாவது தண்ணி பால் எடுத்து வச்சறல அதை சேத்தாச்சு फ्रेंड्स இப்போ இத வந்து இந்த தலப்பு இந்த தண்ணி பால் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இத கொதிக்க விட்டுடலாம் எனக்கு எந்த முடிச்சும் இல்லாம அதாவது கட்டி கட்டியா இல்லாம நல்ல ஈவனா சூப்பரா இருக்கு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து sugar ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம sugar சேர்த்தாச்சு இப்போ sugar சேர்த்து இது கொதிச்சதும் நம்ம தலப்பால் கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் फ्रेंड्स இப்போ இதில இருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கெட்டியான தலப்பால் எடுத்து ஊத்திக்கலாம் இப்போ தலப்பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டா சூடு வந்தா போதும் நம்ம ரொம்ப கொதிக்க விடவானா ஏனா கலரும் சேஞ்ச் ஆயிடும் அப்புறம் டேஸ்டும் கம்மி ஆயிடும் சோ இந்த தலப்பால் ஊத்தி 1 செகண்ட்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இல்ல நம்ம நறுக்கி வச்சிருந்த பாதாமோ இல்லனா முந்திரியோ சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்ப பாதாம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ ரொம்பவே சூப்பரான ஜப்பரிசி பாயாசம் ரெடி ஆயிட்டு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் நம்ம வீட்ல உள்ள கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் फ्रेंड्स இப்போ ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிட்டு சூப்பரான ரொம்பவே ஸ்வீட்டான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிட்டு ஓகே फ्रेंड्स நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स